வணக்கம். நான் வந்து இங்கே ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணது நம்ம குருஜி மூர்த்தி சார் மூலமாக தான். அவர் வந்து எனக்கு 2014 தெரியும். ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராம் போயிட்டு வரையில் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் அவர் கூட டூவி எல்லாத்துலேயுமே சுற்றியிருக்கேன். எந்த டைமும் ஜோதிடம் அந்த தேடலுங்கிற இதுலேயே வருவார். அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபார்மாவில் இருந்ததுனால என்னோடய இது நான் அப்படியே ஜோதிடத்தை எங்கள் 15 வயசுலேயே நான் படித்து புக் எடுத்து படித்து எடுத்துலாம் வந்தேன். அதுக்கப்புறம் டிகிரி படிக்கணுங்கிற தேடல் எல்லாமே இருந்து ஒவ்வொன்றா படித்தேன். இருந்தாலும் அதுலெலாம் கிடைக்காத சந்தோஷம் இந்த ஏஎல்பி ஜாயின் பண்ணேன். ஜூலை 8 கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்தேன் சாரோட இது மூலமாக. உண்மையிலே சான்ஸே கிடையாது. ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு பிரம்மாண்டம். அதேமாரி என்ன சொல்லனே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பிரசனம் போட்டு போகிறதுங்களுக்கு பணம் வராமல் இருந்துச்சு. அதில் ஏஎல்பி பிரசனம் போட்டு கொடுத்ததில் இந்த டேட்டு 8 தேதியிலேருந்து 12 தேதிக்குள்ளே உங்களுக்கு காசு வரும்னு சொன்னேன். 10 தேதி மத்தியானம் 2:53 அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணியிருக்காங்க 10 லட்சரூபா. அவங்க எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சார்ட்டை கூட அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான் எத்தனை ஜோதிடம் படிச்சிருந்தாலும் ஏஎல்பி மூலமாக பலன் சொல்லலை. நிறைய பேருக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கும்போது தொண்டை வலி இருந்துச்சு. இந்த மொபைல் ஃபால் அக்யூரஸியாக வருது. அவங்க ஆமாங்கிறாங்க. இடுப்பில் பிரச்சனை, இந்த மாதிரி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு டாக்டரை ஒருத்தங்களுக்கு பார்க்கும்போது சொல்லும்போது, ஆமாம் அந்த சர்ஜரி தான் இந்த வாரம் 5 நாளைக்கு பலன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் அந்த வீக் ஃபுல்லாக தான் பண்ணேங்கிறார். அந்த மாதிரி ரொம்பவே அதிசயங்களாக இருக்குது. எப்படிங்க சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தங்களும். அந்த அளவுக்கு எனக்கு இப்போ நிம்மதி இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து என்னோடய உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருந்தேன். ஸ்லீப்பிங் டோஸு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் கொடுத்து ரொம்பவே அவஸ்தப்பட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தில் ஸ்லீப்பிங் டோஸ் கிடையாது. அதாவது ஸ்லீப்பிங் டோஸ் ஏன் கொடுத்தாங்கன்னா எனக்கு தூக்கமின்மை இன்சோமினியாங்கிற ஒரு இதனால ரொம்பவே அவஸ்தப்பட்டேன். அந்த ஸ்லீப்பிங் டோஸ்லாம் சடனாக நிறுத்தினேன். வித்ட்ராவல் சிம்டம் ஆனால் குணமாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நிறுத்தி இன்றைக்கி உண்மையிலே இருந்தேன். சாப்பிட்ட ஒவ்வொன்றையுமே ஃபோன் மூலமாக ஷேர் பண்ணுவேன். நிறைய உணர்தலுங்க, நிறையவே புரிஞ்சுதல் இருந்துச்சு இந்த இதில். என்னன்னே தெரில. ஒரு சாஃப்ட் நேச்சர் கிடச்சிது. கோவப்படுவோம் அது எதுவுமே இல்லை. இவ்வளோ நாள் புரியாதது இப்போ புரிஞ்சுதுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. ஸோ இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாஸுக்காக வேண்டி சார்ட்டு அதையும் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடம் வந்து தரித்திரியும் அதனால தான்ட்டு புக்கெல்லாம் கட்டி போட்டாங்க. எல்லாமே நான் வந்து அப்படியே பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிந்த நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணலாமேங்கிறாங்க. எனக்கு அது பெரிய விஷயம் இதாக இருக்குது. என்னடா இவ்வளோ நாள் அதுக்கு எதிர்பார்த்தவா ஆஃபீஸ் போட்டு பண்ணுறேன்னு சொல்கிறானேன். நேற்று சாரை கூப்பிட்டு சொல்கிறேன், எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய உணர்தல் புரிதல். பையன்கிட்ட சொல்லும்போது கூட டே இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஸ்கூல்லே இந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அதை பற்றி பேசும்போது அப்பா அப்பா என்னையும் சேர்த்து விடுங்க, கண்டிப்பாக படிக்கணும்னா படிச்சிட்றேங்கிறான். இதெல்லாம் வேணுண்டான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகையில் பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். இந்த கர்மா கிளாஸில் படித்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா அப்பா என்னையும் சேர்த்து விடுங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காத்தால் ஸ்கூலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணும்போது சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. நிம்மதிக்கு வேண்டி தான் நான் இதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நிம்மதி இப்போ கிடச்சிது. சாரை அதான் சாரை சொல்லிட்டேன். நிறைய உண்மையிலேயே அவர் பெரிய வழிகாட்டி தான். நான் வந்து ஒவ்வொரு ஜாப்பில் இருக்கும்போதும் நிறைய விஷயத்தில் இருக்கும்போதும் உடனே ஃபோன் பண்ணுவேன். அப்பவும் வழிகாட்டினார், இப்பவும் ஒரு நல்ல வழிகாட்டியிருக்காரு. பின்ன சாஃப்ட்வேர் பற்றி சொல்லவே வேண்டாங்க. நான் எவ்வளவோ மற்ற சார் சொன்னது மாதிரி சொல்லுவார், அடுத்த பிள்ளையில நம்ம வந்து கமாண்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளையை பற்றி பேசலாம், நம்ம பிள்ளை வசதியாக அதை பற்றி பேசும். உண்மை அதுதான். நான் அதை மற்றவங்களை பற்றி பேசலை. ஆனால் இதில் இருக்குது பின்னாடி டேட்டில் போய் போட்டு என்ன இவன் நடக்குது. அந்த டைம் கரெக்ஷன் வந்து எதுலேயுமே கிடையாதுங்க. நான் இப்போ நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்டை பேசி அதை இது என்ன சார், யாருமே இந்த டைம் கரெக்ஷனை பற்றி பேசினதே இல்லை, இந்த விஷயத்தை சொல்லி இப்படி கரெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறீங்களே சார், இது உண்மையிலே பிரமிப்பார். ஒரு இந்த லாஸ்ட் 10 டேஸில் நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியாச்சு. அவங்களோட ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டு, வெட்டிங்கு, அப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, அதை வச்சு குழந்தை பிறந்தது, இதெல்லாம் வச்சு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வந்து எனக்கு மேக்ஸிமம் நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால நிறைய டாக்டர்ஸ் தான் எனக்கு பழக்கம். அப்போ அந்த டாக்டரோட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து எம்டி கைனகாலஜிஸ்ட்டு, அவங்களோட டேட் இது பார்த்திங்கன்னா 6:55 போட்டு எழுதியிருந்தாங்க காலையில்.
ஆனால் அவங்களோட டைம் கரெக்ஷன் பண்ணி அவங்களோட ப்ரீஷன் பண்ணி கரெக்டாக இந்த டேட்டில் ஜாபுக்கு கவர்மெண்ட் ஜாப் போனீங்களான்னு கேட்டால் ஆமாங்க எப்படி பரமேஷ் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமுமே ரொம்பவே நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டே போகலாங்க. அந்த இப்போ ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் ஏஎல்பி சாஃப்ட்வேர் இருந்ததுனால தான் என்னால் டைம் கரெக்ஷன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா பின்னாடி நடந்த நிகழ்வுகளை ஈஸியாக வந்து இது பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சுது. அது ஒன்றும் உண்மையிலே பெரிய விஷயங்க. எதுலேயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றையும் பேச வேண்டும். அதாவது இதுதான் அதுதான் சொல்லதுக்கு இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டைம் கரெக்ஷன் ஒன்றுமே பெரிய விஷயங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு குழந்தை பிறக்கும், எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த டைம் கரெக்ஷனை வச்சு பலன் கரெக்ட் பண்ணிவிட்டு பலன் சொல்லல, கரெக்டாக இந்த டேட்டில் நான் வந்து 45 நாளைக்கு பலன் சொல்ல சொல்லுவாங்க. நான் 5 நாளுக்கும் பார்த்துட்டேன். என்னோடய லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 டேஸு 1.5 மணி நேரம் 10 மினிட்ஸு கூட எடுத்து பார்த்தேன். செமையாக இருக்குங்க சாஃப்ட்வேர், சான்ஸே கிடையாது. நான் சார்ட்டை எல்லாமே ஓவர் த ஃபோன் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் வந்து ஏஎல்பி படிக்கணும். நானும் கூட இப்போ வரைக்கும் என்கிட்ட கூட வேலை பார்த்த ஒரு கலி நிறைய பேர் சொன்னேன். இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் சார், பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. இங்கே இருக்க இல்லையா, அதுவே ஒரு நல்ல சகுனமாக எனக்கு தெரியுது. நான் அட்வான்ஸும் ஜாயின் பண்ணணும்னு நான் சார்ட்டை சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வழியில் தான் சாரோட கூட தான் ட்ராவல் பண்ண அதுக்கு தயாராக இருக்கிறேன். அவர்கிட்ட எப்போவுமே டெய்லி சொல்கிறது தான், ஏன்னா எனக்கு நிம்மதி இந்த தொழில் இந்த ஜோதிடம் ஜோதிடம் மட்டும்தான், எனக்கு தேடல் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. அதனால் இதில் அவரோட ட்ராவல் பண்ணதுக்கு தயாராக இருக்கேன். ஏஎல்பி உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில் நிறைய 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 மாற்றங்கள்ங்க. நன்றி.